கோவை கல்லூரியில் நடந்த பேரிடர் பயிற்சிக்கும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கும் தொடர்பில்லை என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பேரிடர் மேலாண்மை ஆணையம், கோவை கல்லூரியில் நடந்த பேரிடர் பயிற்சிக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கும் தொடர்பில்லை என்று கூறியுள்ளது. மேலும் பயிற்சி அளித்தவர் NDMDவை சேர்ந்தவர் இல்லை என்றும், பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்தது துரதிருஷ்டவசமானது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பேரிடர் பயிற்சியில் இறந்த மாணவியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.